திருவள்ளூர் அற்புத ஜெபக்கோபுரம் ஏஜி தேவாலயம் வழங்கும் பரலோக மகிழ்ச்சியின் ஆராதனை வேளை. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற அனைத்து தேவனுடைய மக்களையும் மணவாள நகர் அற்புத ஜெபக்கோபுர ஏஜி தேவாலயத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. நம் ஆராதிக்கிற இயேசப்பா இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறபடினால் நல்ல தலைக்கு மேல ஒரு கைதவி கொடுத்து உற்சாகத்தோடு எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாசிக்கலாம் ரூத்தின் சரித்திரம் 2:12 வாக்கியத்தை யாவரும் தேவ சமூகத்தில் வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தருடைய அற்புதமான நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகள் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற மகிமை. அல்லேலூயா. அவருடைய விலையேற பெற்ற மகிமைக்குள் நீங்களும் நானும் அவரை நம்பி, அவருடைய மகிமையை நம்பி, அவருடைய பிரசன்னத்தை நம்பி நாம் வாழும் போது நிறைவான ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிட்டு தம்முடைய நாமத்தை மயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய சட்டைகளாகிய தேவ பிரசன்னத்துக்குள்ளே ஆண்டவன் நம்மை மூடி மறைத்து ஆசீர்வதித்து அற்புதங்களையும் அதிர்ஷ்டங்களையும் காணப்பண்ணி விக்கிரகங்கள் கலந்து போக மட்டும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வைத்து கர்த்தனை மூடி மறைக்கிற உன்னதமான தேவனாக இருக்கிறார். கை தட்டி ஆண்டவரை துதித்து கர்த்தனை பயன்படுத்தலாமா? அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாளையங்கோட்டையிலே ஒரு அருமையான குடும்பம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் வாழ்ந்து கொண்டு வந்தது. அப்படி சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குடும்பத்தில் திடீரென்று ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டது. அவர்கள் ஒரு பெயர் கிறிஸ்தவ சபைக்கு போய்கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திடீரென்று அந்த குடும்ப தலைவர் நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைந்து விட்டார். மரணம் அடைந்த சில நாட்களுக்குள் அந்த அருமையான சகோதரி, அவர்கள் தன் கணவன் மரணமடைந்த பிறகு ஒரு ஆவிக்குரிய சபைக்கு அவர்கள் கடந்து போய் இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று தண்ணீருக்குள் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஒரு வைராக்கியமான ஒரு தேவ மகளாக மாறிவிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சகோதரனுடைய எதிர் வீட்டில் ஒரு புறஜாதியான் ஒருவன் இருந்தான். அவன் இயேசுவை அறியாத ஒருவன். அவன் எப்படியாவது அந்த மகளை எப்படியாவது அடைந்து விட வேண்டும், அந்த பெண்ணை தனக்கு உரியவளாக்கிக் கொள்ள வேண்டும் என்று குறுக்கு வழியில் மந்திரவாதிகளை நாடி புறப்பட்டு போனான். அப்படி போய் ஒரு பெரிய மந்திரவாதி, அந்த மந்திரவாதியின் கையில் மூன்று அசூரமான சாத்தானின் சக்திகள் அவன் கைக்குள் இருந்தது. எந்த காரியத்தையும் சாதிக்கக்கூடிய அந்த பொல்லாத வல்லமைகள் அந்த மந்திரவாதியின் கைக்குள் இருந்தது. போய் பல ஆயிரம் பணங்களை அந்த மந்திரவாதியின் கையில் இவன் கொடுத்து, என்ன செய்வையோ எனக்கு தெரியாது, எனக்கு அவள் வேண்டும் என்று சொல்லி, உடனே நான் அதை பார்த்துக் கொள்கிறேன், நீ எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் என்று இவன் சொல்லிவிட்டான். அவனுடைய கையில் இருந்த முதல் சக்தியை அனுப்பினான். அந்த ஏவல் பிசாசை முதலாவது அனுப்பினான். இந்த பெண் தனிமையில்தான் அந்த வீட்டில் இருந்தால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன் கணவன் மரணமடைந்த பின்பு அவள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று தண்ணீருக்குள் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்த மகிமைக்குள்ளாக வந்துவிட்டான். இவன் அந்த முதலாவது துர்சக்தியை அனுப்பியிருக்கும் போது இந்த பிசாசு போய் அந்த வீட்டு ஜன்னலில் இருந்து எட்டி பார்த்திருக்கிறது. உள்ளே போக முடியவில்லை. உள்ளே அந்த மகள் நேர் முழங்காலி நின்று முக்காடு போட்டுக்கொண்டு நல்ல பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரோடு கூட அந்த அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த பிசாசு எட்டி பார்த்தான், உள்ளே நுழைய முடியவில்லை. உடனே அந்த பிசாசு மந்திரவாதியிடத்திலே திரும்ப போய்விட்டது. என்னவென்று கேட்டபோது அந்த பிசாசு சொல்லிச்சு, அவ வீட்டுக்குள்ள என்னால போக முடியல, அந்த வீடு முழுவதும் நெருப்பாக எரிகிறது, அவள் ஏதோ பாசைகளை பேசுகிறாள், எனக்கு புரியவில்லை என்று சொல்லி
அந்த முதல் பிசாசு சொல்லிவிட்டது. அதற்கு அடுத்த பவர்ஃபுல்லான இரண்டாவது ஒரு சக்தியை அனுப்பினான். அந்த சக்தி உள்ள பிசாசு புறப்பட்டு போகும்போது அந்த வீடு முழுவதும் மாத்திரமல்ல, அந்த தெருக்களுமே பரலோகத்தின் மகிமையின் அக்கினினாலே நிரப்பப்பட, அந்த தெருவுக்குள்ளேயே அந்த பிசாசு உள்ள நுழைய முடியாத அளவுக்கு கர்த்தருடைய மகிமை அப்படியே மூட ஆரம்பித்தது. இந்த இரண்டாவது பிசாசும் ஐயோ அந்த தெருவுக்குள்ளேயே எங்களால் போக முடியலன்னு சொல்லி மறுபடியும் வந்துவிட்டது. மூன்றாவது, எதையுமே சாதிக்கக்கூடிய கடலை கூட கடந்து போகக்கூடிய சக்தி அவன் கையில் வைத்திருந்தான். அந்த சக்தியை அனுப்பின போது தோத்திரம், அவன் அந்த ஏரியாவுக்குள்ளேயே உள்ளே நுழையாதபடிக்கு தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அப்படியே பற்றி எரிகிற அந்த காட்சியை கண்டு அவன் ஓடிய வந்துவிட்டான். இந்த மூணு பிசாசுகளை வந்துச்சு. இந்த மந்திரவாதிய அடியடி என்று அடித்தது. அப்படியே ரத்தம் கக்கின நிலைமையிலே அவன் கீழே விழுந்து விட்டான். அப்பொழுது அவன் சொன்னான், 25 வருட என்னுடைய தொழில இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு தோல்வி ஏற்பட்டதில்லை. எனக்கு என்னவென்று தெரியவில்லையே. நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய கையில் இருக்கிற சக்தி தான் எல்லாவற்றுக்கும் மேலான சக்தி என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இவைகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று ரத்தம் கக்கினவனாக அப்படியே கீழே விழுந்து கிடந்தானாம். திடீரென்று சிலுவை காட்சியோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டவராய் கைகளில் கால்களில் ஆணிகள் அறையப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தரிசனம் அவன் கண்களுக்கு காணப்பட்டது. அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவானவர் அவனை பார்த்து, என் மகனே சுப்பையாவில்லை, அந்த அசுர சக்தி நான்தான் கையில் இருக்கிற சாத்தானின் வல்லமைகளுக்கு மேற்பட்ட வல்லமை என்று சொல்லி சொன்ன உடனே அப்படியே முகமுற்ற விழுந்து அவன் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய சேவையை செய்ய அர்ப்பணித்து அதன் பின்பு அவன் புறப்பட்டு போய் அந்த சகோதரனுடைய விலாசத்தை அறிந்து விசாரித்த போது சொன்னார்களாம், அந்த அம்மா அதற்கு முன்பு ஒரு பேர் கிறிஸ்தவ சபைக்கு போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென்று கொஞ்ச நாட்களுக்குள்ளே அவர்கள் ஒரு பெந்தே கோஸ்த சபைக்கு போக ஆரம்பித்து விட்டார்கள். ஸ்தோத்திரம், அவளுடைய எல்லா பாவனைகளும் அவருடைய பேச்சு அவருடைய நடை உடை பாவனை எல்லாம் மாறி மாற ஆரம்பித்து விட்டது. அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார்களாம். உண்மையாகவே அந்த சகோதரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முத்திரை போடப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு செயல்பட்டு அந்த மகிமை அந்த மகள் மேல் இருந்தபடியினால் அந்த மூன்று சாத்தானோ ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு வெட்கப்பட்டு ஓடி போய்விட்டது. அந்த மந்திரவாதி இயேசுவே தெய்வம் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்கிறவனாய் யோசுவா என்கிற பெயரில் ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். கைகளை தட்டி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். விக்கிரகங்கள் கடந்து போக மட்டும், உமது சட்டையின் நிழலிலே நான் வந்து அடைவேன் என்று தாவீதையா எழுதி வைத்த பிரகாரம் நீங்களும் நானும் அந்த தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையாகிய
அந்த மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளே நீங்களும் நானும் மூடப்படும் போது எந்த விக்கிரங்களும் நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தருடைய காவலை கட்டளையிட்டு தம்முடைய நாமத்தை மேம்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுத்து இயேசு மகாராஜாவுக்கு நாம் எல்லாரும் மகிமை செலுத்துவோம். நம்முடைய சிரசின் மேல் கர்த்தருடைய மகிமை இருக்கிறதா? சத்ரு நம்மை பார்க்கும்போது அவருடைய மகிமையை அவன் கண்டு இவள் தேவனுடைய பிள்ளை, இவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி விலகி ஓடக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு முன்பாக காணப்படுகிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். 57 சங்கீதம் 2 வசனத்தை வாசிங்க. எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் தேவனே, தேவனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன், உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன், தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஸ்தோத்திரம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் என் ஆத்துமா உம்மை அண்டிக் கொண்டிருக்கிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டைகளின் இனமிலே நான் வந்து அடைவேன். நம்ம வீட்டில் கத்துடைய செட்டைகளின் நிழல் இருக்கிறதா? உங்க குடும்பத்தில் கத்துடைய செட்டைகளின் நிழல் இருக்கிறதா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் கத்துடைய செட்டைகளின் நிழல் இருக்கிறதா? அப்படி இருந்தால் சாத்தான் அதை நன்றாக அறிந்து எந்த விக்கிரகமும் எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய மகிமைக்குள்ளாக நம்மை வைத்து பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம வீட்டுக்குள்ள 24 மணி நேரமும் சண்டையும் சச்சரவுகளும் ஒரே போட்டிகளும் ஒரே பொறாமைகளும் நீ பெரியவன் நான் பெரியவன் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் நம்முடைய குடும்பங்களுக்குள்ள இருந்தால் தேவனுடைய பிரசன்னம் நம்மை மூடாது. சாத்தான் அங்கே ஆளுகை செய்வான். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய மகிமையான பிரசன்னம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் எப்போதும் மூடிக்கொள்ள வேண்டுமானால் பரிசுத்தவானாகிய யோபுவைப் போல நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். யோபின் சரித்திரம் 1 வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். Whose name was Job, and that man was perfect and upright.
And one that found God. தேவனுக்கு பயந்தவன் உத்தமனாய் வாழ்ந்தான். பொல்லாத காரியங்களுக்கு தன்னை விலக்கி காத்துக்கொண்டார். அதனால கர்த்தர் அவரை என்ன பண்ணாரா, கர்த்தருக்கு மகிமை உண்டதாக சாத்தானுடைய கண்களுக்கு தேவன் என்ன செய்தார் என்பதை அங்கே விளங்க பண்ணுகிறார், அங்கே வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறாரு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 8-9 படிப்போம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும், உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து, பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய, பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய, அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பூமியில் ஒருவனும் இல்லை. கை தட்டு பாப்ப சந்தோஷமா. அவனை போல ஒருவனும் இந்த உலகத்தில் இல்லை. கர்த்தர் சாத்தான் சொல்றார், உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், அவனை போல இந்த உலகத்தில். கர்த்தர் உங்களை குறித்து இப்படி ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? நம்மை குறித்து ஆண்டவர் இப்படி ஒரு சாட்சி கொடுக்க முடியுமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. உடனே இந்த சாத்தா சொல்றான், அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறார். Then Satan answered the Lord and said, Doth Job fear God for none? என்ன வார்த்தை? Fear God for not. சும்மாவாயா, அவன் உன்னை சேவிக்கிறான், அவன் சும்மாவா உத்தமனாயிருக்கிறான், உமக்கு பயந்து வாழ்கிறான். அதை சொல்லிட்டு சொல்றான் பிசாசு. 10 முக்கியமான வசனம், எல்லாரும் சேர்ந்து சத்தமா பிரிய பார்ப்போம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? தலைக்கு மேல ஒரு கை கட்டுக்கணும் பாபா. சந்தோஷமா யோபுவையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தர் சுற்றிலும் வேலி அடைத்திருந்தார். ஸ்தோத்திரம். சுற்றிலும் வேலி அடைத்திருந்தார். யோபுவையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும், எவ்ரி சைட் அவனையும் அவனுக்கு உண்டான அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி, as not though man on heads about him and about his house and about all he had on every side. நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி,
நீர் வேலியடைக்கவில்லையோ? அப்ப யோபுவையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் வேலியடைத்து வைத்திருப்பதை யார் பார்த்தா? உங்க வீட்டை சுத்தி கர்த்தர் வேலி எடுத்துக்கிற சாத்தா பார்க்கும் அளவுக்கு உங்க வீட்டில் வேலி இருக்குதா? அந்த வேலி என்பது என்ன? தேவனுடைய மகிமையின் பிரசன்னம். The glory of the Lord, the presence of the Lord. அந்த மகிமை, அந்த பிரசன்னம் யோபுவையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கொண்டிருந்தது. அதனால சாத்தான் உள்ளே கால் வைக்க முடியவில்லை. அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்குங்க ஒரு காரியத்தை, கர்த்தர் நம்மை சுற்றிலும் வேலி அடைப்பதை பிசாசால புடுங்கவே முடியாது. நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க சந்தோஷமா. சாத்தானுக்கு வல்லமை இருந்தாலும் அவன் கர்த்தர் அடைத்திருக்கிற ஒரு வேலியை அவனால புடுங்கவே முடியாது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அதனால ஸ்தோத்திரம், சாத்தானுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு கர்த்தர் அவருடைய மகிமையினால் யோபுவையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் யோபுடைய வீட்டையும் அவருக்கு உண்டான 7000 ஆடுகளையும் 3000 ஒட்டகங்களையும் 500 கழுதைகளையும் 500 ஏர் மாடுகளையும் அவர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ஒன்னும் பிசாசால சேதப்படுத்த முடியவே இல்லை. கை தட்டுங்க சந்தோஷமா. கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் வேலி நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பொருட்களுக்கும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அனாவசியமா வந்து ஒரு சின்ன பொருளை கூட சேதப்படுத்துவதற்கு சாத்தானால முடியாது. சில நேரங்களில் தேவன் அவர் அனுமதி கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கடா, நீ தொட்டு பார்த்துக்கடா அப்படின்னு கர்த்தருடைய அனுமதியின் பேரில் சம்பவங்கள் நடக்குமே ஒழிய, மற்றபடி சாத்தானால அவருடைய வேலைக்குள் இருக்கிற பிள்ளைகளை ஒன்றுமே செய்ய முடியாது. நம்புற தேவ பிள்ளைகள் நல்ல தலைக்கு மேல கைவிட்டு கொடுத்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். நம்முடைய வீட்டை சுற்றி கர்த்தருடைய காவல் இருக்கிறதா? உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய காவல் இருக்கிறதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு எல்லாமே நல்லா தெரியும். அவனுக்கு தெரியாத காரியம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய ஆலயம் இடம் வாங்கி இங்கே கட்டுவதற்கு முன்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் பேச்சலராக இருக்கும்போது திருமணம் செய்வதற்கு முன்பு 3 ரூமில் நான் குடியிருந்தேன். வாடகை வீட்டில் 3 வீடு. அந்த வீட்டில் என் காலு கூட நீட்டி படுக்க முடியாது. ஒரு 8x7 அவ்வளவு சின்ன ரூம் தான். அந்த ரூம் தான் எனக்கு பெட்ரூமு, அந்த ரூம் தான் எனக்கு கிச்சனு, அந்த ரூமுக்கு அதுதான் எல்லாமே ஆளினால். அப்படித்தான் நான் வாடகைக்கு இருந்தேன். ஐஸ் கம்பெனிக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்தேன்.
அதன் பின்பு லோகிதாஸ் டாக்டருக்கு அந்த சந்துக்கு நேரம் அந்த கடைசி வீடு அங்கிருந்த. மூன்றாவது கல்யாணம் எங்களுக்கு நடக்க போகுது. உடனே அந்த வீட்டை காலி பண்ணி மணவாள நகர்ல ஒரு பால்காரம்மா வீடு, பால்காரம்மா வீடு, அது கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும், 1 2 3, ஒரு கிச்சன், நடுவில் ஒரு ஹாலு, அந்த பக்கம் ஒரு பெட்ரூம், ஓடு போட்ட வீடு. அங்கே தான் கல்யாணம் முடிச்சுட்டு நேராக அந்த வீட்டுக்கு தான் நாங்கள் இரவு கடந்து போனோம். அதற்கு முன்பு நான் குடியிருந்த வீடெல்லாம் ஒரே ஒரு ரூம் தான், ஒரே ஒரு ரூம் தான். நானே துணி துவச்சு, நானே காய போட்டு, நானே சமையல் பண்ணி, அது சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம். அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தினேன். பெஞ்சமின் சகோதரனுடைய பையன் ஜோ, அப்போ சின்ன பையன், அவன் திடீர்னு நான் பாஸ்ட் வீட்டுக்கு போகிறேன்ட்டு வருவான். வந்து அங்கிள் ஏதாவது சாப்பிட இருக்கா அங்கிள் கொடுங்கன்னு கேட்பான். நான் முட்டை போட்டு கொடுப்பேன், முட்டை சாப்பிட்டுட்டு போய் அவங்க அம்மாட்ட போய் சண்டை போடுவான், நீங்கெல்லாம் சமையலா பண்ணுறீங்க. பாஸ்ட் அங்கிள் என்ன டேஸ்டா முட்டை போட்டு கொடுக்குற தெரியுமா? இப்ப ஜோ அதை மறந்துருப்பான், ஆனா நான் மறக்கல. பேசலாம். அப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு வசதியும் வாய்ப்பு இல்லாத அந்த வீடுகள்ல தான் குடியிருந்தேன். அது மூணாவது வீடு. கல்யாணம் முடிச்ச நைட்டு 1 மணிக்கு தான் அந்த வீட்டுக்கு வந்தோம். சென்னை சின்னமலை ஏசி ஏஜி சபையில் பாஸ்டர் மோகனையா தான் எங்கள் திருமணத்தை நடத்தினார். கல்யாணம் முடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு வேன் பிடிச்சி போயிருந்தோம், விசுவாசியெல்லாம் சேர்ந்து போய் முடிச்சுட்டு அந்த நாட்களில் பிரிஞ்சு தான் கல்யாணம் வீட்டு விருந்து பிரிஞ்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதி இருந்த பிரிஞ்செல்லாம் அந்த வேனில் தூக்கி கொண்டு வந்து விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் அப்பயே தாராளமா தானம் பண்ணணும். அந்த காலத்திலேயே எதை செஞ்சாலும் தாராளமா தான் செய்வேன், கஞ்சாம்பட்டியா போய் வேலை செய்ய மாட்டேன். அதற்கடுத்து நான்காவதாக இந்த பிரிட்ஜ் பக்கத்தில் ஐயா சோமணி சூடாமணி, அப்பொழுது அவர் அவங்க கீழே இருக்கிறாங்க, எங்களுக்கு அந்த மேல் வீட்டை வாடகைக்கு கொடுத்தார்கள். அதில் ஒரு ரூம் வந்து 10x8, அதுக்கு அடுத்து ஒரு சின்ன ரூமு, ரொம்ப ரொம்ப குறுக்காக இருக்கும். அந்த பெட்ரூமுக்குள்ளே ஒரு கட்டில் போட்டால் கரெக்டாக கட்டில் மட்டும் போட முடியும், பீரோ உள்ளே வைக்க முடியாது. அந்த வீட்டில் நாங்கள் சில ஆண்டுகள் இருந்தோம். நல்ல கவனிங்க, அங்கே இருக்கும்போது கர்த்தருக்கு மகிமை உண்டதாக 2 பிள்ளைகளும் பிறந்த பிறகுதான் அந்த வீட்டுக்கு நாங்கள் போனோம். அப்ப அவங்க வீட்டில் போய் இருக்கும்போது அவங்க உறவினருடைய ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி ரத்த பேதி சீத பேதி மாதிரி ஆகி இந்த பிள்ளைகளுக்கு அது தொற்றி எங்க 2 பிள்ளைகளையும் அது பிடிச்சிருச்சு. திடீரென்று ஒரு நாள் பெஞ்சமின் பிரதர் எங்க வீட்டுக்கு வந்தார், ஒரே சத்தம் போட்டார், என்ன பாஸ்டர் இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, குழந்தைக்கு ரத்த ரத்தமா இப்படி போயிட்டு இருக்கு, நாங்க மோசம்தான் அந்த கல்லில் போகணும் யோசிச்சா ஒரே ரத்தமா போகுது அப்படின்னு சத்தம் போட்டு உடனே தூக்கிட்டு நேரா ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம். ரெய்னி ஹாஸ்பிட்டல் ராயபுரத்தில் இருக்கிற ரெய்னி ஹாஸ்பிட்டல். அங்க பாஸ்டர்மாவுடைய ஒரு ஃப்ரெண்டு சுந்தரவெளி அம்மானு ஒரு அம்மா இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் பார்த்தபோது அட்மிட் பெண்களை பார்த்து சத்தம் போட்டாங்க, நீங்களாம் படித்தவங்களா, ஒரு கிறிஸ்துவாஸ்திரி தான்,
ஆனாலும் நான் பாஸ்டர்னு சொன்னாலும் அவ்வளவு திட்டு திட்டினாங்க. திட்டி முடிச்சுட்டு நாங்க போய் இந்த சாமான்கள்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு எழுதி கொடுத்து விட்டாங்க. நானு பாஸ்டமா எங்க ரெண்டு பேருக்குரிய டிக்கெட்டு, அந்த டிக்கெட்டை ட்ரெயினில் நேராக பீச் ட்ரெயினில் போய் அங்கேருந்து இறங்கி அங்கே நடந்தே நாங்கள் அந்த ஆற்று தூக்கி போயிருக்கிறோம். அங்கேருந்து ஆட்டோ போகிறது கூட எங்கள் காசு கிடையாது, எப்படியோ கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு. ஒரு பெரிய லிஸ்ட்டு எழுதி கொடுத்து போய் வாங்கிட்டு வாங்கன்றாங்க. என் கையில் 10 பைசா கிடையாது. அழுதுகிட்டே நான் வெளியில் வர்றேன், நான் எங்கே ஆண்டவரை போய் வாங்குவேன், யார் ஆண்டவரை எனக்கு உதவி செய்வான். அழுதுகிட்டு வெளியில் வர்றேன், பெஞ்சமின் பிரதரு ராஜன் பிரதரை பார்த்துருக்கிறாரு, இந்த மாதிரி பாஸ்டருக்கு பாஸ்டர் குழந்தைக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, அவங்க ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க ராயபுரத்துக்குன்னு சொன்னோடனே ராஜன் பிரதர் பின்னாடியே ஓடி வந்தார். கரெக்டாக நான் அந்த ஆஸ்பத்திரி கேட்டுக்கு இப்படி வெளியில் அந்த சீட் எடுத்துக்கிட்டு வர்றேன், ராஜன் பிரதர் ஓடி வர்றாரு. வந்து பாஸ்டர் பையன் எப்படி இருக்கிறான் அப்படின்னார். நல்லா இருக்கான் பிரதர் அப்படின்னு. அங்கே ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறான். உடனே இந்தாக பாஸ்டர் இதை பிடிங்க பாஸ்டர் அப்படின்னு கையில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாரு. நான் உடனே வாங்கலை, எனக்கு தேவை இருக்குது, எனக்கு பணம் அவசியமா இருக்குது, ஆனா நான் உடனே வாங்கல. பரவாயில்ல பிரதர், வேண்டாம் பிரதர், நீ வாங்க பிரதர் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றேன். இல்ல பாஸ்டர், ஆவியானவர் எனக்கு இந்த காசை உங்க கையில கொடுக்க சொன்னார். கையில் அப்படியே அமைக்க வச்சுட்டு விட்டுட்டார். அந்த பணத்தை கையில வாங்கிட்டு அப்படியே கண்ணீரோட கூட அந்த ரோட்டில் நின்று அழுது ஜெபம் பண்ணு. அவர் உள்ள ஐசக்கை பார்க்க போயிட்டாரு. நான் மெடிக்கல் ஸ்டோரில் போய் அந்த லிஸ்ட்டை கொடுத்தேன். எல்லா ஐவி செட்டு இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸு எல்லாமே எழுதி கொடுத்து எல்லாம் லிஸ்ட் எடுத்து கொடுத்து இவ்வளவு காசு கொடுங்க, நாங்கள் அது எவ்வளவு பில்லு போட்டோனோ அந்த காசு அப்படியே இப்போ ராஜா கொடுத்துட்டு போனார். கைகளை தட்டுங்களே சந்தோஷமா. இன்னைக்கு செல்லத்துறையை பார்க்க பெரிய ராஜா கிங்கு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு பேசுறதுக்கு எல்லாருக்கும் நாக்கு ரொம்ப நீளமா வருது. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம். அவனை டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு பணம் இல்லை. அதுக்கு இடையில குட்டிமாவுக்கு திடீர்னு அதுக்கு அடுத்து அவனை டிசார்ஜ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் ஒரு பரிசுத்தவான், அவர் அங்க ஒரு பெந்தகோஸ்ட் சபை நடத்துறாரு அந்த ஆஸ்திரி பக்கத்துல. பாஸ்டர் மோகன் அவருக்கு போன் பண்ணி, மோகன் ஐயா இந்த மாதிரி நம்ம பிரான்ச் பாஸ்டர் அவர் செலுத்துற, அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லி அவர் வந்து அங்க பில் கட்டி அங்க பிள்ளைய டிசார்ஜ் பண்ணி கொண்டு வந்தோம். அடுத்து குட்டிமா அப்ப பால் குடிக்கிற புள்ள, அவங்க சொல்றாங்க தாய் பால் குடிக்க கூடாது அப்படின்ட்டாங்க. பாஸ்டமாவை கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருக்கிட்டாங்க. இப்படி பாஸ்டமா அப்படி கிராஸ் பண்ணும்போது இந்த மோப்ப நாய் எப்படி மோப்பம் முடிச்சு கத்துமோ கத்தும் பாருங்க. அந்த ஐசியு வாருக்குள்ளேருந்து மியா மியா மியான்னு கத்தும், பூனை குட்டிக்கிறது மாதிரி பயங்கர கத்து கத்தும். அந்த நாட்களில் கலாவதி சிஸ்டர் தான் அவங்க கூட இருந்து குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். ஒரு நாள் கர்த்தருக்கு மகிமை கொண்டதாக நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டோம் குடும்பமா. எதுக்கு நான் இந்த காரியத்தை சொல்றேன்னா, கர்த்துடைய மகிமையின் பிரசன்னம் நம்மளை சுற்றி எப்படி கர்த்தர் வேலி அடைக்கிறான்றதுக்கு சொல்றேன். நாங்கள் ஊழியத்துக்கு வெளியில போயிட்டோம். அன்றைக்கு பகல் நேரத்தில் ஒரு 11 மணிக்கு அந்த வீட்டு ஓனர் ஐயா சூடாமணி அவர் வீட்டில் வெளியே உலாத்திட்டு இருக்கிறார்.
அப்பொழுது திருவள்ளுவருந்து ஒரு கோயில் பூசாரி அங்க பூச முடிச்சுட்டு ஒரு பக்கெட்ல தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வெயிட்டா பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து வந்துட்டு இருக்காரு. வரும்போது இந்த பிரிட்ஜ் பக்கத்துல வந்தவனே அந்த பிரிட்ஜ தாண்ட முடியல. பிரிட்ஜ தாண்ட முடியல. உடனே இந்த பூசாரிக்கு அது தெரியுது, சாமி போக முடியல, போக முடியலன்னு. இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த வீட்டை பார்த்து கையை நீட்டி நீட்டி காரி 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 துப்பிருக்கிறான். யாரு? அந்த பூசாரி. ஏன்னா அந்த வீட்டை சுற்றிலும் நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சான். கைகளை தட்டுங்க பாப்பா சந்தோஷமா. அந்த வீட்டை சுற்றிலும் மகிமையும் பிரசன்னம் காவல் உண்டாயிருந்தது. ஏன்னா 24 மணி நேரமும் எங்க வீட்டில் பாட்டும் ஜபமும் வேத வாசிப்பும். 24 மணி நேரம் வீட்டில் இருக்கிற நேரமெல்லாம் கத்திர பாடி புகழ்ந்து கொண்டு தான் இருப்போம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் சண்டை போட்டது கிடையாது. பட்னியா கிடப்போம், துணிமணி இல்லாம இருப்போம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த நாட்கள் எல்லாம் கிறிஸ்மஸ்க்கு புது வருஷத்துக்கு துணி எடுக்க வீரராகவர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வாசப்படி இந்த படிக்கட்டுக்கு மேலே ஒரு தெருக்கடை இருக்கும். அந்த தெருக்கடையில் போய் தான் துணி எடுத்துட்டு வருவேன். என் பிள்ளைகளுக்கு, எனக்கு, பனியனு, இன்னர்ஸ், இதெல்லாம் அந்த தெருக்கள்ல. ஏன்னா கடைக்கு போனா 500 ரூபா இருக்கும், இங்கன்னா ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலைமைகள். ஒரு நாளும் ஒரு விசுவாசிட்டு போய் எங்களுக்கு துணி எடுக்க காசு வேணும், சாப்பாட்டுக்கு காசு வேணும், எங்க வீட்டில் அரிசி இல்லை, எண்ணெய் இல்லை, பருப்பு இல்லை, 10 ரூபா கூட கடை வாங்கின வரலாறே கிடையாது. செத்தாலும் சாவோம் எந்த மனுஷனையும் நம்பி இதுவரைக்கும் நாங்கள் வாழ்ந்த வரலாறே கிடையாது. எங்க அப்பா அம்மாவையோ எங்க மாமே மாமியாரையோ கூட பிறந்தவங்களையோ யாரையும் நம்பி வாழ்ந்ததில்லை. அந்த ஜீவன் உள்ள தேவனையே நம்பி வாழ்ந்தபடினாலே கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். கடைசிக்கு அந்த பூசாரி அப்படியே திட்டு 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 திட்டிட்டு அப்படியே போய் சுத்தி அந்த ஆத்து பாலத்து வழியா அவர் வீட்டுக்கு போயிருக்கிறார். நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு நைட்டு 11:30 வர்றோம். நாங்கள் எப்படா வருவனு அந்த வீட்டு சொந்தக்காரர் காத்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் வந்தோம், வந்த உடனே சாமி தயவு செய்து வீட்டை காலி பண்ணிடு, இனிமேல் எங்க வீட்டில் நீங்க இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு மத்தியானம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து விட்டது. அவன் பயங்கரமா சபிச்சுட்டு போயிருக்கிறான். என்ன நடக்க போதும், எனக்கு பயமா இருக்குது, என் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. நான் சந்தோஷமா காலி பண்ணிட்டு போனேன். ஒரு அண்ணன் சொல்லுங்க பாப்போம். சொந்தக்காரங்களுக்கு ஒரு வீடுனா வாடகை உள்ளவங்களுக்கு 100 வீடு உலகத்துல கத்த வச்சிருக்கிறாரு. அதன் பின்பு சம்பந்தனார் ஸ்ட்ரீட் நம்பர் 4 DRBCC ஸ்கூல்ல ஆசிரியராக பணியாற்றின ஸ்ரீராமன் வாத்தியார் அவங்க வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வீடு தான் ஆலயம் கட்டப்படும் வரைக்கும் அந்த வீட்டில் தான் குடியிருந்தோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 51 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து சில வசனங்கள். ஐசாயா chapter 51 verse 11 to 16. ஆனந்த களிப்புடன் பாடி, ஆனந்த களிப்புடன் பாடி, சியோனுக்கு திரும்பி வருவார்கள், சியோனுக்கு திரும்பி வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி,
அவர்கள் தலையின் மேல் இருக்கும் அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் சாக போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார் இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரத்திற்கு நிமித்தம் நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது இடுக்கன் செய்கிறவனுடைய உக்கிரம் இடுக்கம் உக்கிரகத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன உக்கிரம் எங்கே சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் அடிமையாவான் அவன் கிடக்கில் அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் உன்னை நான் மறைக்கிறேன் கைகளை தட்டுக்கு பாப்பா சந்தோஷமா I covered thee in the shadow of my hand அவருடைய கரத்தின் நிழலினால் உன்னை நான் மறைக்கிறேன் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே வலது உயர்த்தி சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா நம்முடைய தேவனுடைய கரத்தின் நிழல் நம்மை மூடுகிறதையா அதுதான் தேவனுடைய பிரசன்னம் அதுதான் தேவனுடைய மகிமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் தம்முடைய கரத்தின் வல்லமையுள்ள நிழலினால் நம்மை மறைத்து பாதுகாக்கிறார் அல்லேலூயா எந்த துஷ்டனுடைய கிரியைகளும் அணுகாதபடிக்கு எந்த விக்கிரகங்கள் நம்மை அணுகாதபடிக்கு அந்த விக்கிரகங்கள் கடந்து போகும்படிக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினால் மூடிக்கொள்ளுகிறார் தலைக்கு மேல சந்தோஷமா ஒரு கை எடுங்க பார்ப்போம் அதத்தான் பரிசுத்த மத்தேயுவின் சுவிசேஷம் 23 இயேசப்பா மிக அழகாய் எழுதி வைத்திருக்கிறார் மத்தேயு 23 33 சில வசனங்களை வாசிக்கும்படி விரும்புகிறேன் சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன் அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள் சிலரை உங்கள் ஆலயங்களின் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள் நீதிமான் ஆகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் இருக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் ரத்தப்பழி எல்லாம் வரும்படியாக இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின் மேல் வருகிறது என்று நீயாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எருசலேமே அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் எருசலேமே எருசலேமே
தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தரம் உன்னை கூட்டி சேர்த்துக் கொள்ள நான் மனதாயிருந்தேன். எனக்கு கவனிங்க, ஆண்டவர் இயேசு அந்த எருசலேமை பார்த்து இந்த வார்த்தையை சொன்ன இடம் அந்த ஒலிவ மலைக்கு பக்கத்தில் இன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. அங்கிருந்து கிழக்கே ஒலிவ மலை, மேற்கே எருசலேம் தேவாலயத்தின் அந்த சுவர் இருக்கிறது. அங்குதான் இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த நாட்களில் அந்த தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்தை இந்த ஒலிவமலையிலிருந்து அவர் பார்க்கிறார். பார்த்து எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக தன்னுடைய சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தரம் நான் மனமாயிருந்தேன். உங்களுக்கோ மனம் இல்லாமல் போயிற்று. உண்மையாகவே கோழி தன் குஞ்சுகளை எப்படி தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளுகிறதோ அதுபோல தேவனாகிய கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளை, அவருடைய வசனத்தினால் முத்திரை போடப்பட்ட பிள்ளைகளை, அவருடைய விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினால் முத்திரை போடப்பட்ட பிள்ளைகளை கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மன்னனாய் அவர் கூட்டி சேர்த்துக் கொள்ளுகிறார். கை தட்டுங்களே சந்தோஷமா. என்ன கவுனிங்க, கோழி வளர்த்தவர்களுக்கு அந்த கோழியினுடைய அருமை நன்றாக தெரியும். எங்க வீட்டில் நாங்கள் வளர்க்குற அந்த கோழி 25 முட்டை 30 முட்டை போடும். அந்த முட்டைக்கு ரிசர்ச் பண்ணுற டாக்டர் தான், முட்டை இருக்குதா முட்டை இல்லையான்னு பார்க்குறது. பார்த்து பிடிச்சி கவுத்தி போட்டுருவோம். கவுத்தி போட்ட உடனே அது முட்டையை போட்ட உடனே ஒரு கத்து கத்தும், உடனே திறந்து விட்டுருவோம். திறந்து விட்டுட்டு அந்த முட்டையெல்லாம் எடுத்து அப்படியே பத்திரமா வீட்டில் சேர்த்து வைப்போம். சேர்த்து வைத்து கடைசியில் அந்த கோழி அடைக்காக்க ஆரம்பிக்கும். அப்படி அடைக்காக்க ஆரம்பித்த போது அந்த அடையில் தூக்கி அந்த கோழியை வைப்போம். அப்போ அந்த கோழி சோத்திரம் அந்த குஞ்சுகள் என்ன பண்ணுன்னா மெச்சூர்டு ஆன உடனே அதே அந்த ஓட்டை அப்படி ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்துடும். சில முட்டைகளை தாய்க்கோழி என்ன பண்ணும், நான் அதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவேன் எப்படி அது குஞ்சுகளை வெளியே அப்படி தட்டோம் அப்படியே உடஞ்சிடும். உள்ளேருந்து புஷ்க்குன்னு வெளியே வெள்ளையே ஒரு குஞ்சு வெளியே வரும். அந்த குஞ்சுகளையெல்லாம் அப்படியே இறக்கி கொண்டு போய் குப்பையில் மேய விடுவோம். மேயும் போது குப்பைகளை கிளறி என்ன செய்யும், அப்படியே குஞ்சுகளுக்கு புழுவை கொடுக்கும், ஆகாரத்தை கொடுக்கும். இது கத்து 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 கத்துட்டு இருக்கும். யாரு, தாய்க்கோழி. இந்த குஞ்சுகளாக இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்டுட்டு இருக்கும். மேலே பார்த்தா திடீர்னு ஒருத்தர் பறந்து வருவார். யாரு, கழுகு. அந்த கழுகு வந்து எந்த குஞ்சு தாய்க்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோ அவ்வளோதான், அப்படி காலில் தூக்கிட்டு மேலே கொண்டு போய் குடல் குந்தாணியெல்லாம் பிச்சு எரிஞ்சு காலி பண்ணிவிடும். அந்த நேரத்தில் இந்த தாய்க்கோழி என்ன பண்ணுன்னா
ஒரு எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கும், அப்படி ஒரு சத்தம் கொடுக்கும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்கே மேஞ்சு கொண்டிருந்த குஞ்சுகள் குடுகுடு 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 ஓடி வந்து அப்படியே இந்த சித்தங்களை தூக்கிறோம், அப்படியே புசுக்கு முடிக்கிறோம். அவர் ஏமா இந்த கொக்கா போயிடுவார். எவர்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளுக்கு கீழே நீங்களும் நானும் அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அடைக்கலம் போகும்போது பிசாசு நம்மை கொத்திக் கொண்டு வருகிற நேரத்தில் ஆண்டவர் அவருடைய மகிமைக்குள்ளாக வைத்து பிரசன்னத்துக்குள்ளாக வைத்து பாதுகாத்துக் கொள்வார். எந்த சேதமும் நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு அவராலே பாதுகாப்பை கற்றுக் கொடுப்பார். அவர் சட்டைகளின் நிழலில் ஆண்டவர் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார். அவர் சட்டைகளின் நிழலில் அடைக்கலத்தை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார். அவருடைய சட்டைகளின் நிழலில் எந்த விக்கிரகமும் நம்மையும் குடும்பத்தையும் நமக்கு உண்டான ஒன்றையும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தனை காக்கிறார். அவருடைய சட்டைகளின் நிழலில் அவருடைய கரத்தின் நிழலினால் வைத்து நம்மை மூடி மறைத்துக் கொள்கிறார். சாத்தான் பார்க்க தேவ பிரசன்னம் தான் அவனுக்கு தெரியும், நம்மள தெரியாது. ஒரு அழகிய சொல்லு பாபு. அப்படி நம்ம ரோட்ல போகும்போதும் வாகனங்கள்ல போகும்போதும் வரும்போதும் கர்த்தர் அவருடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்கிறார். நம்மை எப்பொழுதும் பாதுகாப்பதற்கு, எப்பொழுதும் அவருடைய கரத்தை நிழலினால் மூடுவதற்கு இன்றைக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடதுகளையே துடைத்துக் கொண்டு வலதுகையை உயர்த்தி தேவ பிள்ளையே, உன் வீட்டை சுற்றிலும் உன் குடும்பத்தை சுற்றிலும் 24 மணி நேரமும் தேவ பிரசன்னம், தேவனுடைய சட்டைகள், அவருடைய சட்டைகளின் நிழல் மூடிக்கொள்ளும்படியாக ஆவியானவர் விரும்புகிறார். உன் வீடு எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்த ஒரு வீடாக இருக்க வேண்டும். பக்தன் யோபுவைப் போல நீங்களும் நானும் ஸ்தோத்திர கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். அவருக்கென்று உத்தமமான சாட்சிகளாய் வாழ வேண்டும். ஆவியானவரே அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு தாங்க. அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். அவர் உன்னை பாதுகாப்பார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். விக்கிரகங்கள் கடந்து போக மட்டும் அவருடைய நிழலுக்குள்ளாக வைத்துக் கொண்டு மேன்மைப்படுத்துவார். ஒரு சேதமும் அணுகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் பேசின வார்த்தைகளுக்கு அப்படியே அர்ப்பணித்து எல்லாரும் தலைக்கு மேல கைகளை தட்டி ஆவிக்கொண்டே நிறைந்து கர்த்தரை துதித்து வேண்டும். நாம தன்னை மிடித்துவோம். உனக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரெண்டு கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி 100% எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் நாங்கள் எப்பொழுதும் அடைக்கலமாக்கிக் கொள்ள எங்களை அர்ப்பணம் பண்ணுகிறோம். ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தர் இந்த கிருபையை தந்து மேன்மைப்படுத்தப் போகிறார். ஆவியானவரே ஒவ்வொரு தேவ மக்களுக்கும் இந்த கிருபையை தந்து தாங்கிடத்தும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைய குடும்பங்களுக்குள்ளும் கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையின் காவலை நீங்கள் தந்து நிறைவேற பணிகள் நீ கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் மேன்மைப்பட உதவி செய்யும். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, எங்களது சபையின் ஆராதனை நேரங்கள் தினமும் அதிகாலை 5:00 முதல் 6:30 வரையிலும், அதிகாலை வேத பாட ஆராதனை, தினமும் மாலை
ஏழு மணி முதல் 8:30 மணி வரையிலும், தீர்க்க தரிசன ஜபவேளை வெள்ளிக்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரையிலும், விடுதலையின் உபவாச ஆராதனை ஞாயிறு காலை 9:30 மணிக்கு, பரலோக மகிழ்ச்சியின் ஆராதனை வேளை ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு மாலை பரலோக ஆராதனை வேளை. அன்பானவர்களே, இந்த சபையின் ஆராதனை நேரங்களில் குடும்பமாய் பங்கு பெறுங்கள், மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் இயேசுவின் நிறைவான ஆசீர்வாதத்தையும் மெய் சமாதானத்தையும் உண்மையான மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை பெற்று அனுபவியுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள அற்புத ஜெப கோபுர ஏஜி சபை எண் 8A பெரியார் தெரு மணவாள நகர் திருவள்ளூர். செல்போன் எண்கள் 9940123373 மற்றும் 9443241311.